கே இந்த மாதிரி அரர்ட் பண்ணுவாங்களா ரோசக்கா நீங்க கொஞ்ச நாள் பேசாம இருங்க இந்த நான்சியை சும்மா வாய்தா அடிபாங்க பில்ட் அவங்க டீம் தான் போக போகுது பாருங்க மல்டி கலர் யூஸ் பண்ணுப்பா அவங்க டீம் நான் வெயிட் இருந்தேன் நம்ம டீம் அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா ஐடியாஸை காப்பி அடிப்பாங்க ஒவ்வொரு ரெண்டு கலர் ஷீட் யூஸ் ரொம்ப வரும் வாவ் சூப்பர் ஐடியா நான்சி இப்போதான் எனக்கு புரியுது அவங்க டீம் முடிக்கிற வரைக்கும் நம்ம பண்ணக்கூடாது நீ எதுக்கு சொன்னேன் எனக்கு இப்போதான் புரியுது நான்சி கரெக்டாக நான் சொன்னேன் இப்போ எடுத்துடனே நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா ஒரு அழகான தென்னை மரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சிண்டு அண்ணா பார்த்தீங்களா அவங்க சூப்பராக பிளான் பண்ணி ரெண்டு கலர் ஷீட் யூஸ் பண்ணி தென்னை எல்லாம் பண்ண போறாங்களாமா நம்ம தான் ரொம்ப சப்பையா பண்ணிட்டோம் சோட்டு அந்த நான்சிய கா சும்மா போய் சொல்றாங்க இந்த மாதிரி எல்லாம் துண்டு துண்டா கட் பண்ணா தென்னை எல்லாம் ஒண்ணுமே வராது எல்லா வேஸ்ட்டாதான் தான் போக போகுது பாரு சிண்டு வேஸ்டாவா போக போகுது இப்ப பாத்தியா எங்க தென்னை மரம் எவ்வளவு அடுத்ததே நான் உங்ககிட்ட ஒரு வீடியோ காமிச்சேன்ல அந்த மாதிரி பண்ணேன் அது ஒண்ணு பண்ணுனா போதும் எல்லாம் காணாம போயிடுவாங்க ஓ அந்த நிறைய டால்ஸ் வந்து கையை புடிச்சிட்டு இருக்க மாதிரி தானே பண்ண சொல்றேன் கரெக்டா லில்லி இந்த ஒன் ருபி காயினை வச்சு ஃபேஸ் வரைஞ்சிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம இன்னைக்கு கேர்ள் டால் வரையலாம் சரியா இந்த மாதிரி பாடி கழுத்து வரைஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு கை வரப்பா அதுக்கப்புறம் அந்த கை வரைஞ்சதுலேருந்து அந்த பாடியை கொஞ்சம் கீழே இழுத்து விடு அதுக்கப்புறம் அந்த பாடியிலிருந்து கீழே வந்து ரெண்டு கால் வரையணும் நம்ம இன்னைக்கு பொண்ணு வரைகிறோங்கிறதுனால அந்த ட்ரெஸ் வந்து பொண்ணோட ட்ரெஸ் மாதிரி இருக்கணும் சரியா அண்ணா அவங்க பேப்பர்லேயே ஏதோ பொம்மை பண்ண போகிறாங்க போல இருக்குண்ணா சூப்பரா வரும்னு நினைக்கிறேன் ஓகே நான் நீ சொன்ன மாதிரி பண்ணிட்டேன் இப்போ என்ன பண்ணனும் நம்ம வரையிருக்கோ இல்லையா அந்த 3D ஷேப் வர்ற மாதிரி அப்படியே கட் பண்ணு லில்லி நான்சி என்ன ஒரே ஒரு பொம்மை பண்ணிட்டு நிறைய பொம்மை வரும் அது இதுன்னு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ஏ பண்டி பாக்கறப்ப ஒரு பொம்மை மாதிரி தான் தெரியும் கடைசியா ஃபினிஷிங் ப்ராடக்ட்ட பார்த்துட்டு பேசு சும்மா சொல்லாத ஓ மை காட் பண்டி நான் அப்பவே சொன்னேன் அவங்க ஏதோ பெருசா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நினைக்கிட்டேயா இரு ரோஸ் எப்படி தான் வருதுன்னு பார்க்கலாம் எப்படியும் ஏதாவது ஒன்ன ஏமாராமையா போக போறாங்க வண்டி இந்த டைம் கண்டிப்பா எங்க டீம் தான் ஜெயிக்க போதே உங்க சிந்துவால எந்த ஏமாத்து வேலையும் பண்ணி பண்ணிங்களை தோக்கடிக்க முடியாது ஓகே ராஞ்சி நீ சொன்ன மாதிரி கரெக்ட்டா ᱜர்ல் ஷேப்ல கட் பண்ணிட்டேன் ஓகே இப்போ நீ ஒரு கை புடி நான் அந்த பக்கம் பிடிக்கற ரெண்டு பேரும் சேர்ந்து இல்லதா இதுக்குள்ளே நிறைய டான்ஸ் வரும் டொன் டொனை டே சிந்து இங்க பாத்தியா நிறைய பொண்ணுங்க கയ്യே பிடிச்சிட்டு வரிசையில் நிக்கிற மாதிரி பண்றீங்க இப்போ சொல்லுங்க யார் டீம் ஜெயிக்க போகுதுன்னு வாவ் பஞ்சி உன்னி அதி டீம் பண்ற கிராஃப் ரொம்ப அழகா இருக்கு தெரியுமா ரோசாக்கா நீங்க சும்மா அவங்க டீம் பாராட்டிக்கிட்டு параட்டிகிட்ட இருக்காதீங்கக்கா அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல இதவிட நான் சூப்பரா பண்ணுவேன் டே சின்ட்டு நீ பண்ணதான் நாங்க பாத்தமே நீ கொஞ்ச நேரம் அமைதியாரு அடுத்தது என்ன பண்றாங்கன்னு தெரியல ஏதோ திணற மாதிரி இருக்கு இதுலயாவது மிஸ்டேக் பண்ணாங்கன்னா நம்ம டீம் ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு ஏ சாந்தி இது கொஞ்சம் பாத்து கேர்ஃபுல்லா பண்ணுப்பா நல்லா பண்ணினா கொஞ்சம் கரெக்ட்டா வராது இது கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான் ஓகே நான் நான் பார்த்து தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ சொன்ன மாதிரி இந்த ரெண்டு கார்னர்லயும் கட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் இது வந்து கம்ப்ளீட்டாக கட் பண்ணாமல் இப்படி கத்திரிக்கோளை உள்ளே விட்டு இதையும் ஓப்பன் பண்ணி விட்டுக்கணும் ஏ சாண்ட்வி பார்த்து பண்ணு இப்போ நல்லா ஃபோல்டு பண்ணி விட்டுக்கோ இல்லாட்டி அவ்வளோதான் ஃபுல்லாக கட் ஆகிடுச்சுன்னா இந்த ஏணி வரவே வராதுப்பா ஓ ஏணி பண்ணுறீங்களா எப்படி கரெக்டாக வருதுன்னு நான் பார்த்துட்றேன் கடவுளே நல்லா வந்தரணும் கடவுளே நல்லா வந்தரணும் ஐயோ என்னது இது இந்த பக்கம் இழுத்தா கட் ஆகுது சரி அந்த பக்கம் இழுத்து பார்ப்போம் போச்சு இந்த பக்கமும் கட் ஆகுது ஐயோ

இந்த மாதிரி சென்டர்ல ஒரு கோடு போட்டு இந்த மாதிரி அந்த கோடு வரைக்கும் நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணிக்கணும் அக்கா இந்த பேப்பரியும் நீங்க வேஸ்ட் தான் பண்ண போறீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ண கூட வராது அதுக்கு அப்புறம் இந்த ஷீட்டை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணா பாஸ்கெட் ஆயிடும் ஸ்டேப்லர் வச்சு இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிடணும் அக்கா கூடனா கைப்பிடி இருக்கணும் இத பாக்கறதுக்கு கூட மாதிரியே இல்லக்கா சும்மா ஏதோ பேப்பர் மாதிரி இருக்கு டேய் சிண்டு இப்போ என்ன உனக்கு கைப்பிடி தான வேணும் அது பண்றது ஒரு சப்ப மேட்டர் தான் சாந்தி இதே மாதிரி குட்டியா ஒரு ஷீட் கட் பண்ணி அதுக்கு ஹேண்டில் பண்ணிருப்பா அது ஒரு விஷயமே இல்ல கிரீன் கலருக்கே ரெட் கலர்ல கான்ட்ராஸ்டா போட்டா நல்லா இருக்கும் அதனால இந்த மாதிரி குட்டியா ஹேண்டில் கட் பண்ணி அட்டாச் பண்ணா பாஸ்கெட் கம்ப்ளீட் ஆயிடும் ஏண்டா சின்டு ஏற்கனவே அதை பாக்குறக்கு கூட மாதிரி தான் இருந்துச்சு நீ தேவையில்லாம இப்போ அவங்களுக்கு ஐடியா கொடுத்து அவங்க இன்னும் இன்னும் அதை அழகா பண்ணிக்கிட்டு இருக்காங்க பண்டியனா உங்களுக்கு அத பாக்கறதுக்கு கூட மாதிரி இருக்கா எனக்கு அத பாக்கறதுக்கு கூட மாதிரியே இல்லனா சும்மா ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாம் வந்து வின் பண்ண முடியாது ரோசக்கா நம்ம டீம் தான் ஜெயிச்சிருச்சுன்னு அனௌன்ஸ் பண்ணிருங்கக்கா இங்க பாருங்க இந்த ஏனிய பாத்தீங்களா எவ்வளவு மோசமா பண்ணிருக்காங்கன்னு பேப்பர் எல்லாம் வேஸ்ட் பண்ணிருக்காங்கக்கா நம்ம டீம் எல்லாம் பேப்பரை வேஸ்ட் பண்ணவே இல்ல

பண்ணி வின் பண்ணிருக்கீங்க சிண்டு உள்ள போய் அந்த ஸ்பெஷல் gift எடுத்துட்டு வந்து நான்சி கிட்ட கொடுத்துடு ரோசக்கா நம்ம டீம்லயே இருந்துட்டு நம்ம டீம் தோத்து போச்சுன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா அப்படி என்னக்கா அவங்க பெருசா பண்ணிட்டாங்க இத பார்த்தா பாஸ்கெட் னு யாராவது ஒத்துக்குவாங்களா இங்க பாருங்க கால்ல எட்டி உதச்சா எப்படி போய் விழுகுதுன்னு நான்சியக்கா நீங்க ஏமாத்தி தான் ஜெயிச்சிருக்கீங்க உங்களுக்கு எந்த ஸ்பெஷல் கிஃப்டும் தர முடியாதுக்கா இத பாக்கறதுக்கு பொண்ணு மாதிரி இருக்கா சுத்தமா இல்லக்கா டே சிட்டு என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க நானும் பார்த்துட்டு நீ ரொம்ப ஓவரா போயிக்கிட்டு இருக்க நாங்க பண்ணது எல்லாம் எட்டி உதைச்சிட்டு இருக்க நான் சீக்கா ரொம்ப ஓவரா போயிக்கிட்டு இருக்கீங்க இப்போ எதுக்கு தாவே இல்லாம என்ன தள்ளி விட்டீங்க ஒழுங்கா என்கிட்ட சாரி கேட்றீங்க கா இல்லாட்டி எனக்கு கெட்ட கோவம் வந்துரும் நீ பேசாம இருந்திரே இல்லாட்டி எனக்கு உன்னை விட கோவம் வந்துரும் சொல்லிட்டேன் அப்படியா யாருக்கு அதிகமா கோபம் வருதுன்னு நான் பாக்குறேன் நீங்க பண்ணது எல்லாத்தையும் கட் பண்ணி எரியறேன் பாக்குறீங்களா கடவுள்

ஏய் बबलू எல்லாம் நீயும் அந்த பண்டீயும் கொடுக்குற செல்லம் அவனுக்கு இந்த மாதிரி சின்ன பசங்களை தான் அடிச்சு வளத்தணும் இருடா வர உன்னை என்ன பண்றேன் பாரு நான்சி அக்கா அவங்க ரெண்டு பேரும் என்னோட அண்ணனுங்க நான் என்ன பண்ணனாலும் எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க நீங்க ரொம்ப வந்து ட்ரை பண்ணாதீங்க உங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க இப்போ நீங்க என்ன தள்ளி விட்டதுக்கு சாரி கேக்கல நீங்க பண்ணிருக்கிற இந்த தென்னை மரத்தையும் வெட்டி ஏறிறத பாக்குறீங்களா அய்யோ 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 இந்த பையன் இப்படி பண்ணிகிட்டு இருக்கா இந்த बबलू பண்டீ வேடிக்கه பார்த்துட்டு இருக்காங்க டேய் இனி நான் உன்னை சும்மா விடறத பேசாம போயிரு இல்லாட்டி அவ்வளவுதான் பாத்துக்கோ நான்சி அக்கா ஏங்கா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க எங்க சிந்து அண்ணா பாவம் நீங்க தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கீங்க ஏ நான்சி என்னையே கீழே தள்ளி விட்டுட்டா உன்னை நான் சும்மா விட மாட்டேன் நீ எப்படி இனிமேல் இங்க இருக்கேன்னு நான் பாத்துக்கிறேன் ஏ நான்சி அவனுக்கு என்னைக்காவது ஒரு நாள் தான் கோபம் வரும் அவனுக்கு கோபம் வந்துச்சுன்னா இப்படிதான் கண்ணு முன்னு தெரியாம பண்ணிக்கிட்டு எனக்கு அவனை விட கோபம் வரும் பாக்கறியா அவன் இவ்வளவு பண்ணிக்கிட்டு இருக்கான் நீங்க அவனை கேட்காம என்ன பேசாமல் இருக்க சொல்லிட்டு இருக்கீங்களா உங்களை வச்சுக்கிறேன் இருங்க